விண்ணஸ்கலர் வெப்சைட் பார்க்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் ஏர்போர்ட்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அக்னிவீரர் இன்டெக் 1/2024, அது 2024 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்திங்க அப்படின்னா, ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸ் என்ன, அப்ளை பண்ணுறதுக்கு என்றைக்கு கிடச்சது, எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, எவ்வளோ சேலரி கொடுக்க போகிறாங்கிற விவரங்கள் எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டனில் ஆல் செட் பண்ணிச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு என்ன டேர்ம் அண்ட் கண்டிஷன் வந்து சொல்லியிருக்காங்கன்னா, திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்களை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் அப்ளை பண்ண முடியும். அன்மேரிட் இந்தியன் மேல் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்றது வந்து தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ திருமணம் ஆகாதவர்கள் அப்ளை பண்ணலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் நேற்றே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 17 வரைக்கும் நமக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்காக வந்து ஆன்லைன் எக்ஸாம் எப்பொழுது நடக்கும்னா, அக்டோபர் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதுக்கு அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து agnipathvayu.cdac.in இந்த வெப்சைட் மூலமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி க்ரிட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் பிளாக் வந்து கேண்டிடேட் பார்ன் 27 June 2003 அண்டு 27 December 2006, போத் டேட் இன்க்ளூசிவ், ரெண்டு டேட்டுமே இன்க்ளூடு ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. இந்த தேதிகளுக்கு உள்ளவும் இந்த தேதிகளோடு இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதில் பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் த கேண்டிடேட் கிளியர்ஸ் ஆல் த ஸ்டேஜ் ஆஃப் த செலெக்ஷன் ப்ரொசஸ், தென் த அப்பர் ஏஜ் லிமிட் ஆஸ் ஆன் டேட் ஆஃப் என்ரோல் சுட் பி 21 இயர்ஸ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏற்கனவே சொன்னதான், திருமணம் ஆகாத பெண்கள் ஆண்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டாயம் வந்து நீங்கள் வந்து இவங்க சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் உட் ஹேவ் பாஸ்ட் இன்டர்வியூ, அதாவது ப்ளஸ் டூ நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம். ப்ளஸ் டூவில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ் வந்து படிச்சிருக்கணும். ஒட்டுமொத்தமாக மார்க் பர்சன்டேஜ் வந்து 50% இருக்கணும். குறிப்பாக இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயும் வந்து ஒரு 50% வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே சயின்ஸ் சப்ஜெக்ட் ஓரியண்டடாக வரக்கூடிய இந்த கோர்ஸுக்கு. சப்போஸ் இல்லை, நான் டுவெல்த்து படிக்கல, டிப்ளமோ படிச்சிருக்கேன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கலாம். அதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தில் வந்து நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோவிலுமே நீங்கள் ஒரு 50% மார்க் எடுத்துருக்கணும். ஒருவேளை டிப்ளமோவில் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் இல்லைன்னா நீங்கள் டென்த்தில் வந்து இங்கிலீஷில் ஒரு 50% மார்க் எடுத்துருக்கணுன்றாங்க. ஸோ டுவெல்த்து அல்லது டிப்ளமோ வந்து படிச்சிருக்கலாம். ஸோ டிப்ளமோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் ஒகேஷனல் கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ இதுலேயுமே 50% மார்க் இருக்கணும், இங்கிலீஷ்லேயும் 50% வந்து மார்க் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சப்போஸ் அதர் தன் சயின்ஸ் சப்ஜெக்ட், இது மாதிரி சயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் படிக்காமல் வேறு படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ளஸ் டூ அல்லது அதுக்கு ஈக்குவண்டாக வந்து படிச்சிருக்கலாம், அதுலேயும் 50% மார்க் இருக்கணும். இங்கிலீஷ் சப்ஜெக்ட்லேயுமே வந்து 50% வந்து மார்க் இருக்கணுன்றாங்க. பாஸ்ட் 2 இயர்ஸ் ஒகேஷனல் குரூப் நீங்கள் படிச்சிருந்தாலுமே நீங்கள் 50% மார்க் இருக்கணும், அதில் இங்கிலீஷில் வந்து நீங்கள் 50% மார்க் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சயின்ஸ் ஓரியண்டாக படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், டிப்ளமோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஒகேஷனல் குரூப் படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மார்க் வந்து இவங்க சொல்லக்கூடிய அந்த 50% இருக்கா, இங்கிலீஷில் 50% எடுத்திருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 152.5 சென்டிமீட்டர் மினிமம் வந்து இருக்கணுன்றாங்க. ஃபீமேலுக்கு வந்து 152 சென்டிமீட்டர் வந்து குறைந்தபட்சம் இருக்கணுன்றாங்க. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சராசரி ஆனால் வெயிட் இருக்கும், அதை உயரத்துக்கேற்ற எடை இருக்கணுன்றாங்க. ஸோ வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் வந்து விரிவடைய வேண்டிய அந்த இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உயரம் வந்து நமக்கு பார்த்தாச்சு. ஸோ அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஃபிசிக்கல் டேர்ம்ஸில் டேர்ம் அண்ட் கண்டிஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அக்னிவீரர் அப்படின்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ சேலரி விவரங்கள் எல்லாத்துக்கும் வர மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் ஒரு 30,000 ரூபா சம்பளம் அப்படின்னா உங்கள் கைக்கு வந்து 21,000 ரூபா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மீதி தொகை எல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 லேக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அப்புறம் கடைசியில் 4 வருஷம் நீங்கள் வந்து அக்னிவீரர் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சத்துக்கு மேலே வந்து சம்பளம் கிடைச்சிரும், ஒரு பேக்கேஜாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ சேலரி பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அக்னிவீரர் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெகுலராக போஸ்ட்டுக்கு வந்து அப்படியே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது வெளியே வரீங்க அப்படின்னா வேறு சில கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில கோட்டா வந்து கொடுக்குறாங்க, ரிசர்வேஷன் கோட்டா கொடுத்துருக்காங்க. அது மூலிமா அந்த எக்ஸாம்லாம் எழுதி கூட நீங்கள் அடுத்த போஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் இவங்க கொடுக்கக்கூடிய பணத்தை வச்சு நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி கூட பொழைச்சிக்கலாம். ஸோ ஒரு 10 லட்சரூபா கையில் கிடைக்குது அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்கணும், ரைட்டா? ஸோ சேலரியை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டியது இல்லை, நீங்கள் இதுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பேச
ஒன் பேஸ் ஒன் ரெண்டு இருக்குது. ஸோ பேஸ் ஒன்லாம் ஆன்லைன் எக்ஸாம் வந்து இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு வந்து எத்தனை நிமிடங்கள் நடக்கும், இப்போ சயின்ஸ் அப்படின்னா 60 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். ஆக ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷில் கொஸ்டின் கேட்குறதா சொல்கிறாங்க. இது வந்து ப்ளஸ் டூ சிபிஎஸ்சி சிலபஸை பொறுத்து வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். சப்போஸ் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 45 மினிட்ஸ் இருக்கும். இங்கிலீஷ் இந்த ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சயின்ஸ் சப்ஜெக்ட் அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்டாக இருந்தீங்கன்னா 85 நிமிஷம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷில் வந்து கொஸ்டின் வந்து இருக்குன்றாங்க. கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் 0.25 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க தெரியாத கேள்விக்குன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனால் தான் அடுத்து பேஸ் டூ வந்து கொடுப்பாங்க. ஸோ பேஸ் டூ எப்படி நடக்கும் அப்படின்ற தெளிவான விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்துங்க. இது இல்லாமல் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ரைட்டா. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்லாம் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுத்துரு, ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் உயரம் செஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாமே இருக்குது அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை படித்து பார்த்து ஃபிசிக்கல் டெஸ்ட் என்னென்ன விவரங்கள் கொடுத்துருங்க இதெல்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நிறைய டேர்ம் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. ஹவு டு அப்ளை, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அக்னிபாத் வாயு .cdac.in இந்த வெப்சைட் மூலமாக பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் ஹையர் எஜுகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கான மார்க் ஷீட், அது டிப்ளமோ இருந்துச்சுன்னா டிப்ளமோக்கான அந்த குவாலிஃபிகேஷன் மார்க் ஷீட் எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து என்னென்ன சைஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுன்ற விவரங்களும் வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா. ஸோ 18 வயசுக்கு உள்ள வந்தீங்கன்னா நீங்கள் வந்து கேண்டிடேட் பேரண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ரூவ் அவங்கக்கிட்ட சைன் வாங்கி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 18 வயசுக்கு உள்ளே இருக்கீங்க அப்படின்னா ரைட்டா. ஸோ அதே வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பார்த்துருங்க, அப்ளை பண்ணுறதுக்கு 250 ரூபா வந்து உங்களுக்கு வந்து செலவாகும்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஆன்லைனில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணும், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் அந்த மாதிரி பேமெண்ட் வேல நீங்கள் வந்து தாராளமாக வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் ரைட்டா, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ணுறதுக்கு 250 ரூபா ஆகும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து படித்து பாருங்கள், படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். நிறைய டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து டெலிஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கூட வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் மெயில் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட கேட்டு தெரிஞ்சுட்டு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒட்டுமொத்த வேகன்சி ஒரு 3500க்கும் மேற்பட்ட வேகன்சி வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏற்கனவே இன்டெக் 2023க்குமே கொடுத்தாங்க, அது ஒரு 3500க்கு மேலே வந்தது. ஸோ இந்த டைம் இன்டெக் 2024க்குமே ஒரு 3500க்கு மேலே வேகன்சி இருக்கும். நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நீங்கள் அக்னிவீரில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இப்போ வந்திருக்கு. கடைசி தேதி August 17, நீங்கள் எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். மேற்கொண்டு இது சம்மந்தமான ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.